உலகத்திலே லாங்கஸ்டான லைவ் ஸ்ட்ரீம் எவ்வளவு பெர்சன் கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. மார்வல் மூவிஸ்ல இதுக்காக இந்தியால இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ வைக்காம இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு படத்தால ஒரு ஊரோட நிலைமை மாறி இருக்குதா? ஒரு ஃபார்ச்சுனர் கார் வித்துனா எல்லாத்த விட அதிகமான படத்தை கவர்மெண்ட் தான் சம்பாதிக்கிறாங்களா? மணியேஷ் சபத் இன்ஸ்பயர் ஆகி இந்தியாலையும் ஒருத்தர் பேங்க கொள்ளையடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15, லைவ் ஸ்ட்ரீம் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய லைவ் ஸ்ட்ரீமையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லாத்த விட லாங்கஸ்டான லைவ் ஸ்ட்ரீம் யார் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நியூயார்க்க சேர்ந்த இவங்களோட பேர் தான் எமிலி. இவங்க ஒரு ட்விட்ச் பார்ட்னரா இருக்காங்க அண்ட் கடந்த ஒரு வருஷமா லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற சமயத்துல அவங்க அவங்களோட ஒரு வருஷம் லைவ் ஸ்ட்ரீமையும் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சபத்தான் பண்ணிருக்காங்களா. சபத்தான் வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அவங்க என்ன கொஞ்சம் நேரம் லைவ் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. இந்த மாதிரி எமிலிக்கு யாராவது ஒரு டாலர் அனுப்புனாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் லைவ் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. அப்படியே மக்களும் பணம் அனுப்பி அனுப்பி இப்ப அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம் ஒரு வருஷத்தையும் தாண்டி போயிட்டு இருக்குது. அப்ப அவங்க இது மூலமா எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் எமிலி இதோட அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம் முடிக்கிறதுக்கு முடிவெடுக்கல. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்தை ஆட் பண்ணி 730வது நாள் தான் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம் முடிப்பாங்களாம். மொத்தத்துல வேற லெவலான பேஷன் தான் இதுவும். நம்பர் 14, ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா அதனால நிறைய பேரோட வாழ்க்கை மாறும்ங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேன் ஃபேர் படத்தை எடுத்துக்கலாம். அது எப்படி ஒரு படத்தால நிறைய பேரோட வாழ்க்கை மாறும்னு யோசிக்கலாம். ஆக்சுவலா 1988 நெதர்லாண்ட்ல இருக்கிற கீத்ரோன் என்கிற ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணி தான் அவங்களோட வயிற்றை நிறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 1988 வெளியான ஃபேன் ஃபேர் என்கிற மூவி இந்த ஊரோட நிலைமையை மாத்திட்டு, ஏன்னா அந்த படத்தை இந்த ஊர்ல இருந்தா ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதனால மக்களுக்கும் இந்த அழகான ஊரை பத்தி தெரிய வந்து நிறைய டூரிஸ்ட் மக்களும் இந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு வர தொடங்கிட்டாங்களாம். அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் கேஃபே ஹோட்டல்ஸ் மாதிரியான பிசினஸ்ல இறங்கிட்டாங்க. அண்ட் ரெகுலரா அங்க டூரிஸ்டா வந்துட்டு இருக்கிறனால அவங்களோட பிசினஸும் நல்லாவே போயிட்டு இருக்குது. நீங்களும் ஒருவேளை நெதர்லாண்ட் சுத்தி பார்க்க போனீங்கன்னா இந்த ஊருக்கு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. நம்பர் 13, போன வருஷத்தோட T20 வேர்ல்ட் கப்பை இங்கிலாந்து ஜெயித்திருந்தாங்க. ஆனா இதுல ஜெயித்தவங்களுக்கும் ஃபைனல்ஸ் அண்ட் செமி ஃபைனல்ஸ்க்கு போனவங்களுக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த டீம்களுக்கு ICC சார்பா தான் பணம் கிடைக்கும். இங்கிலாந்து அதை ஜெயித்தனால ICC சார்பா அவங்களுக்கு 14 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் பாகிஸ்தான் டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தனால அவங்களுக்கு 7.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்களாம். அதே நேரத்தில் செமி ஃபைனல்ஸ்க்கு வந்த இந்தியா அண்ட் நியூசிலாந்து டீமுக்கு 4.5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்களாம். ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது நாளுக்கு நாள் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகுது. அது மேக்கப் க்ரோசரிஸ் எந்த விதமான பொருட்களா இருந்தாலும் சரிதான். ஆனா உங்களுக்கு பொருட்கள் வாங்குறது மூலமா கூப்பன் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கோட்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் கோபைசா. ஆக்சுவலா அந்த கோபைசா ஆன்லைன் கூப்பன் அண்ட் கேஷ்பேக் பிளாட்ஃபார்மா இருக்குது. இது மூலமா நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். இதுல அமேசான், பிளிப்கார்ட், ஆஜியோ, மின்ட்ரா மாதிரியான 1500க்கும் அதிகமான பிராண்ட்கள் இருக்குது. இந்த கோபைசா இப்ப யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல டெய்லி டீல்ஸ் அண்ட் லிமிடெட் டைம் டீல்ஸ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க எங்க இருந்து ஷாப்பிங் பண்ண விரும்புறீங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு கேஷ்பேக் பட்டனும் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா கோபைசா உங்களை அந்த வெப்சைட் இல்ல அந்த ஆப்க்கு அனுப்பிடும். அங்க நீங்க எப்போ போல நார்மலா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நீங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சதும் 24 இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள கேஷ்பேக் அமௌண்ட் உங்க கோபைசா அக்கௌண்ட் வந்துடும். அதை நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமா நீங்க ஒவ்வொரு மாசமும் 5000 சேவிங் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணா ₹25 போனஸும் கிடைக்கும். இப்ப ரிபப்ளிக் டே வர்றதுனால நிறையவே ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்டும் வரும். அதனால அமேசான், பிளிப்கார்ட், ஆஜியோ, மின்ட்ரா மாதிரியான இடங்கள்ல ஷாப்பிங் பண்ணி கேஷ்பேக் வின் பண்ணுங்க. நம்பர் 12, ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்காக கோடிக்கணக்கான பண ஒதுக்கீடு பண்ணப்படும். அந்த பணத்துல கொஞ்சம் பணம் ப்ராஜெக்ட்டுக்கு போகும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் எங்க எங்க போகும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யூபில இருக்கிற ஃபில்பிட் ரோடுகள்ல கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல 3.8 கோடி ரூபாயில 7 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஆனா அந்த ரோட போட்டு ஒரு சில நாட்கள் கழிஞ்சதும் இந்த ஆள் இந்த ரோடு வழியை பைக் ஓட்டிட்டு வரும்போது பிரேக் அடிச்சிருக்காரு. உடனே அவரோட பைக்கோட டயரோட சேர்த்து ரோடும் புடுங்கிட்டு வந்துடுச்சு. அதனாலே அந்த ஆளு கீழையும் விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் அந்த ஆளு கையை வச்சு இந்த மாதிரி ரோட தோண்டி காமிச்சிருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாயில போடப்பட்ட இந்த ரோடோட குவாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. அதனால இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. நம்பர் 11, பிளைன்ல போகும்போது பேசஞ்சர்ஸ் காஃபி இல்ல டீயை கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவாங்க. பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கப்படுற இந்த ஒரு காஃபியை பிளைன்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் குடிக்கவே மாட்டாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னா பிளைட்ல போடுற காஃபி டீ எதுவா இருந்தாலுமே அதை போடுறது கண்டிப்பா தண்ணீர் வேணும். அந்த தண்ணீரை பிளைட்கள்லாம் இருக்கிற டேங்க்ல இருந்தா எடுப்பாங்க. ஆனா இந்த டேங்கல் ஒரு வருஷத்துல ஒன்னு இல்லன்னா 2 தடவை தான் கழுவப்படுமாம். அதனால அந்த தண்ணி சுத்தமா இருக்காது. அது அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால பிளைட்ல உள்ள க்ரூ மெம்பர்ஸ் பிளைட்ல உள்ள தண்ணியில போடப்பட்ட காஃபி இல்ல டீயை குடிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அதை குடிச்சிட்டு பிளைட்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டா அது பிளைட்ல டிராவல் பண்ற எல்லாருக்குமே ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அவங்க பிளைட்ல உள்ள தண்ணியில போடப்படுற காஃபி டீ குடிக்க மாட்டாங்க. நீங்க எப்போது பிளைட்ல காஃபி டீ குடிச்சிருக்கீங்களா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 10, நம்ம பைக், ஸ்கூட்டி, சைக்கிள் எதுலயாவது ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப பக்கத்துல இருந்து ஒரு பஸ் கிராஸ் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இந்த விஷயத்த பஸ் டிரைவர்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக மெக்சிகோட அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பப்ளிக் பஸ் ஓட்டுற டிரைவர்ஸ் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் அது பக்கத்துல இருந்து வேகமா ஒரு பஸ்ஸும் கிராஸ் ஆகி போகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் அந்த டிரைவர்களை எவ்வளவு பயம் காட்டியிருக்குதுங்கிறது அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த விஷயத்த மெக்சிகோல இருக்கிற டிரைவர்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸாவே கொடுக்க தொடங்கிட்டாங்க.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பை.